விஜய் அவர்களுடைய அந்த இது பார்த்துருப்பீங்க, லியோ வெற்றி விழாவில் நடந்து வர்றது. நான் கூட அப்புறம் அப்படி பெரிய மாசாக வருவாரா, வெறித்தனமாக வரப்போறாரா, அப்படி இப்படி நான் நினச்சி அப்படிலாம் இருந்தேன். பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், வயசான பாம்பு மாதிரி, சில பேர் செத்த பாம்பு மாதிரி நடந்து வராருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நமக்கு அந்த வார்த்தையில் வந்து இது இல்லை. ஸோ வயசான பாம்பு மாதிரி, அதாவது பாம்பு வந்து அப்படி போக 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 அது ஸ்லோவாகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க வெளியில். ஸோ அந்த மாதிரி வந்து நடந்து வர்றதை பார்த்தா நமக்கு ரொம்பவே சரி பரிதாபமாக இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி உண்மையாகவே சரிங்க, பல விஜய் ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான நாள். பல பேருடைய பேண்ட்டு வந்து நனைய போது, சி பேண்ட் ஏதோ வாயில் வார்த்தை வந்துடுச்சு, சாரி. பல பேருடைய மனசு வந்து மகிழ்ச்சியால் வந்து நனைய போகுதுன்னு சொல்லலாம். அப்படி வந்து எல்லாருமே ட்விட்டர்லேருந்து ஒரு பக்கம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நேரில் போய் நினைக்க போயிருக்காங்க. இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமான நாள் அவங்களுக்கு. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து வடையை வந்து ஒரு பக்கமாக சுட்டதுக்கு ஒரு திருப்தியாக வந்து இன்றைக்கி வந்து ஓப்பனாக வடை சுட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இறங்கியிருக்காங்க. இந்த தருணத்தில் விஜய் அவர்கள் இப்படி வந்து வயசான ஒரு ஆள் மாதிரி நடந்து வர்றது, செத்தப்பாம்பு மாதிரி நடந்து வராருன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நிறைய பேர் ட்விட்டரில் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் சொல்லக்கூடாது, ரொம்ப தப்பான வார்த்தைகள். ஸோ ஆனால் வந்து ரொம்ப இதாக வயசாகிடுச்சு, அதனால் வந்து அப்படி இருக்காருன்னு எனக்கு வந்து தோணுது. என்னதான் இருந்தாலும் வந்து 50 வயசை வந்து நெருங்கிட்டு, ஸோ வந்து அந்த துயவு இருக்க தான் செய்யும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அதை பார்க்கும்போது. விஜய் சார், சீக்கிரம் வந்து படத்துலலாம் இருந்து நடிக்கிறதெல்லாம் நிறுத்தி ஓய்வெடுங்க சார், உங்கள் குடும்பத்திற்காக நேரத்தை வந்து செலவிடுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படி நடந்து வரதை பார்த்து எனக்குலான்ட்டு. ஸோ நீங்கள் ரிட்டையர்ட் ஆகியே ஆகணும் சரிங்களா. ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தீங்களா, 73 வயசில் எப்படி சிங்கம் மாதிரி வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கிறார். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நார்மலாக ஏர்போர்ட்டில் போனால் கூட, ஸோ அது வந்து உங்களுக்கு 50 வயசுலேயே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி நடக்க முடியலை அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், நமக்கு ரிட்டையர் ஆக வேண்டிய டைம் வந்துடுச்சு, நம்ம வந்து ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரிலாம் ஆக முடியாது. இட்ஸ் டைம் டு ரிட்டர்ன் ரிட்டையர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவெடுக்கணும். இட்ஸ் டைம் டு லீடுன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் பேசுனீங்க, பட் இட்ஸ் டைம் டு ரிட்டையர் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுக்கிறோங்கிறத நான் வந்து ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு, எனக்கு கண் கலங்கிடுச்சுனே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு கண் கலங்கிச்சாங்கிறது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ணனுடைய இதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அதுக்காகவே விஜய் ஃபேன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிறத நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.